ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்குறி பெரிதாக இருந்தால் அவர்களுக்கு ஆண்மை என்பது அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும், ஆண்குறி பெருசாக இருந்தால் தான் பெண்களை தாம்பத்தியத்தில் திருப்திப்படுத்த முடியுமா, இது இரண்டிற்கும் இன்றைக்கி பதிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. முதல்ல பார்க்கக்கூடிய இந்த கேள்வி பார்த்திங்கன்னா, ஆண்குறி எந்த ஒரு ஆண்மகனுக்கு பெரிதாக இருக்குதோ அந்த ஆண்மகனுக்கு ஆண்மை சக்தி என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இது ஆராய்ச்சி பூர்வமாக முற்றிலுமாக தவறான ஒன்று அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆண்குறியினுடைய சைஸுக்கும் ஆண்மைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அதாவது ஆண்குறி பெரிதாக இருந்தாலும் சரி, ஆண்குறி சிறியதாக இருந்தாலும் சரி, ஆண்மை என்பது வேறுபட்டது. ஆண்குறி பெருசாக இருக்கும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்மை தன்மை என்பது குறைவாக இருக்கும். ஆண்குறி சிறுசாக இருக்கும், ஆனால் அவர்களுக்கு ஆண்மை சக்தி என்பது அதிகமாகவே இருக்கும். இது ஒன்று. அடுத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு ஆண்குறி பெருசாக இருந்தால் தான் உணர்ச்சி என்பது அவர்களை தூண்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதுவும் கிடையாதுங்க. ஏன்னா அதாவது பெண்ணுறுப்பில் பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவில் தான் அவர்களுடைய உணர்ச்சி பகுதி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரிதாக உணர்ச்சி பகுதி என்பது கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு விரைத்த நிலையில் ஆண்குறி இருந்தாவே போதும், பெண்களை முழுமையான சந்தோஷத்தில் ஈடுபடுத்தலாம். பெரிய ஆண்குறி நீங்கள் செலுத்தும் போது அவர்களுக்கு எரிச்சல் தன்மை தான் உண்டாகுமே தவிர இன்பம் என்பது தாம்பத்தியத்தில் வரவே வராதுங்க. அதனால் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஆண்குறி இருந்தாவே பெண்களை முழுமையான சந்தோஷத்தில் ஈடுபடுத்தலாம். அதேமாதிரி முழுமையான சந்தோஷத்தில் ஈடுபடுத்தணும்னா அவர்களை முதல்ல தூண்ட கற்றுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஏ ஸ்பாட், பி ஸ்பாட், ஜி ஸ்பாட், இப்படி பலவிதமான முறைகள் இருக்குது. இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் அவர்களை தூண்டி விட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சீங்கன்னா ரொம்ப எளிதாகவே அவர்கள் உச்சகட்டம் அடைவாங்க.